தமிழுக்காகவே உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு என்று பெயர் தேடி தன்னுடைய உயிரையே கொடுத்த சங்கரலிங்கனார் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்போ ஒன்றிய அரசுன்னு அப்படியே நமக்கு கோபம் வருது, ஆனால் அமெரிக்காவுக்குள்ளே அந்த பற்று எவ்வளவு. நாமளும் பூர்வகுடி தான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடினா என்ன, பூர்வகுடி தான். உலகத்திலேயே மூத்த ட்ரைபிள்ஸ் யாருன்னு கேட்டால் தமிழன் தான். அதை முதல்ல உணரணும் நீங்கள். வரிசையா மீன்களை அடுக்கி வச்சிருங்க. ஆங்கில வழி கல்விக்கு அனுப்புகிறீர்களே, உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். இங்கே ஒரு மீன், இங்கே ஒரு மீன், இங்கே ஒரு மீன், இங்கே ஒரு மீன். இந்த இது என்னன்னு கேட்டால், ஆங்கில வழி கல்வியில் படிக்கிற உங்கள் பிள்ளைகள், இது என்ன ஃபிஷ், இது என்ன ஃபிஷ், இது என்ன ஃபிஷ், இது என்ன ஃபிஷ், இது என்ன ஃபிஷ் என்று தான் சொல்லும். ஆனால் என்னுடைய நாட்டுப்புற, என்னுடைய ஏழை ஊர்களின் பிள்ளைகளை அழைத்து, இது என்ன கெண்டை, இது என்ன விரால், இது என்ன இறால், இது என்ன உளுவை, இது என்ன தவளை, இது என்ன நண்டு என்று ஒவ்வொரு உயிருக்கும் பெயர் சொல்லி அழைக்கின்ற அறிவு என் தாய்மொழி தமிழில் தான் உண்டே தவிர பிற மொழிகளுக்கு அது வாய்க்காது. மரம் உங்கள் சொலகா உங்களுக்கு பிடிக்கிறது, அதுக்கு பேர் என்னங்க, கொங்கு மன்னர் மரம். அந்த மரம் இழந்தால் எத்தனை சொற்களை இழப்போம் என்பதை எண்ணி பாருங்கள். இப்படி இப்படி அப்படி புடைக்கிறது, தாத்துறது, தீத்துறது, கொழிக்கிறது, நோம்புறது, இவ்வளவு சொற்கள் இருக்குது ஒரு மரத்துக்குள்ள. ஒவ்வொன்றுக்கும் ஒரு செயல் இருக்கு. தாய்மொழியில் என்ன இருக்கிறது? ரசூல் கம்சத்தோ சொன்னான், நாளை என் தாய்மொழி அழியுமானால் நான் இன்றே செத்து விடுவேன் என்று சொன்னான். அதே அவார் மொழியில் ஒரு தாய்க்கு கோபம் வந்து இன்னொரு தாயை திட்டுகிற போது அவர்கள் திட்டுகிற வசவு சொற்களில் ஒரு சொல், உன் பிள்ளைக்கு உன் தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் கிடைக்காமல் போகட்டும். இப்போ அவன் தாய்மொழியை எவ்வளோ நம்மளும் மதிக்காமலாம் இல்லை. தமிழுக்காகவே உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு என்று பெயர் தேடி தன்னுடைய உயிரையே கொடுத்த சங்கரலிங்கனார் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எத்தனை இளைஞர்கள் தங்கள் மீது நெருப்பு தண்ணீரை ஊற்றிக்கொண்டு தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று என் தமிழ்தாயை உள்ளே வைத்து கொண்டு இறந்து போனவர்கள். முத்துக்குமார் நம் கண் பார்க்க கிடைத்த அந்த கருகிய பிள்ளை இன்னும் என் முகத்தில் நிற்கிறான். ஏன் நமக்குள்ளாக நம் தாய்மொழியின் மீது இவ்வளவு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி இருக்கிறார்கள்? ஏன் நமக்குள் இருக்கிற தன்னம்பிக்கை இவ்வளவு அழித்து துடைத்து நம்மை என்ன செய்ய நினைக்கிறார்கள்? ஆனால் அவர்கள் செய்யவில்லை, நாம் தான் அவர்களிடம் போய் என் குழந்தைக்கு பெயர்வை என்று கேட்கிறோமே தவிர அவர்களை நான் குறை சொல்லவே மாட்டேன், அவர்களை நான் எதற்காக திட்ட வேண்டும்? நான் சொல்றது சரிதானே? அவங்கள கேட்டாங்க, பள்ளி கல்லூரி தமிழற்ற பள்ளி, தமிழற்ற கல்லூரி. சில முத்தமிழ் விழாக்களுக்கு மட்டும் நாங்கள் இப்பொழுது கல்லூரிகளுக்கு அழைக்கப்படுகிறோம். உறுதியாக சொல்லுகிறேன், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் தமிழருவி மணியன் முத்தமிழ் விழாவிற்கு அழைக்க மாட்டீர்கள், ஆங்கில அருவி மணியனைத்தான் நீங்கள் அழைக்க காத்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன மொழி இது, என்ன மொழி? அமெரிக்காவில் நீங்கள் அமெரிக்கா ஒரு நாடு தானே நினைக்கிறீங்க, அதற்குள்ளாக ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்டிடத்தின் மேலே ஒரு சிலை, சுதந்திர சிலை. அந்த சிலை கொஞ்சம் பழுதுபட்டு விட்டது. அந்த சிலையை இறக்க வேண்டுமென்றால் அதை உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டரில் இருந்து தான் இறக்க வேண்டும் என்ற சூழல் வந்து விடுகிறது. அந்த மாநிலத்தில் உலங்கு வானூர்தி இல்லை, அடுத்த பக்கத்தில் இருக்கிற மாநிலத்திடமிருந்து தான் வாங்க வேண்டும். அப்போது அமெரிக்கா இந்த மாநிலத்தினுடைய அந்த அவை மன்றத்தின் மேல் இருக்கிற சிலையை இறக்கி பழுது பார்த்து மேலும் வைக்க வேண்டும், பக்கத்தில் இருக்கிற மாநிலத்திடம் உலங்கு வானூர்தியை கொடு என்று கேட்கிறார்கள்.
கேட்கிற போது இந்த மாநிலத்துக்காரன் சொல்லுகிறான், எங்களுடைய ஓட்டுநர் தான் அந்த உலங்குவான உறுதியை ஓட்டுவார் என்று சொல்லுகிறான். முடியாது முடியாது, என்னுடைய மாநிலத்தினுடைய விமானி தான் நாங்கள் தருவோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் மக்கள் உடன்பட மாட்டேன் என்கிறார்கள். ஒரு நாட்டுக்குள்ளே அமெரிக்காவுக்குள்ளே நடந்தது புலனத்தில் போய் தேடி பாருங்கள் பிரச்சனை. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள், இந்த நாட்டு ஆள், உங்கள் விமானிக்கு எங்கள் நாட்டினுடைய ஒரு நாள் குடியுரிமையை தந்து அதன் பிறகு அவர் வந்து எடுத்து தரட்டும் என்று சொன்ன பிறகு இந்த நாட்டின் குடியுரிமையை தந்து அந்த வானூர்தியை எடுத்து வந்து அந்த சிலையை பழுது பார்த்த இடம் எங்க? அமெரிக்கா. அவனுடைய அந்த மாநில பற்று, இப்போ ஒன்றிய அரசுன்னா அப்படியே நமக்கு கோபம் வருது, ஆனால் அமெரிக்காவுக்குள்ள அந்த 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 பற்று எவ்வளவு. அதனால் அந்த அவருடைய தாய்மொழியில் அந்த வரவேற்பு நுழைவுக்கு முன்னாடி அந்த பெயரை அவருடைய தாய்மொழியில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் இன்னொரு தாய்மொழியை உள்ளவர் அந்த இடத்திற்கு வருகிற போது இந்த மொழி எடுக்கப்பட்டு அந்த மொழி பதிவு செய்யப்படும், அந்த மாநிலத்தினுடைய கொடியை அங்கே பறக்க விட்டிருக்கிறார்கள். எங்கே? சுவிட்சர்லாந்தில். மொழிக்கு இசைக்கு மொழி இல்லை என்பார்கள், ஆனால் இசைக்கு மொழி உண்டு என்ற ஒரு தாயை நான் பார்த்தேன். என் தமிழ்த்தாயை போலவே அவள் இருந்தாள். எங்கே இருந்தா? ஆஸ்திரேலியாவில். அபார்ஜினல்ஸ் என்ற ஒரு பூர்வக்குடி தாய். அவளிடம் நான் கெஞ்சினேன், உங்கள் அபார்ஜினல் மொழியில் எனக்கு ஒரு தாலாட்டு பாடி தர முடியுமா, நான் பதிவு செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். வா என்று சொல்லி ஒரு பழைய ஊர்தியில் அமர வைத்து அந்த அம்மா பாடினார்கள். நான் பதிவு புரியில் பதிவு செய்து கொண்டிருந்தேன். அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய கணவர் வந்தாங்க, எதிரில் அமர்ந்தாங்க என் பக்கத்தில். நான் இப்படி பதிவு செஞ்சிட்டே இருக்கிறேன். அவர் வந்து ஒரு கிட்டாரை எடுத்து அப்படி இப்படி வாசிக்க தொடங்குறாரு. அந்த அம்மா பாடிக்கிட்டே இருந்ததில்ல, தாய்மையோடு ஒரு தாலாட்டு பாடுது. ஆனால் ஒரு நொடியில் அந்த அம்மாவுடைய கண் அப்படியே நெருப்பு கண்ணு மாதிரி அப்படியே கண்ணலுது. மவனை நீ இப்போ அந்த வச்சுட்டு ஓடுறியா அல்லது ஒன்று அப்படியே சுட்டு எரிக்கட்டுமா அப்படின்னு அந்த அம்மா பார்த்துக்கிட்டு பாட்டை நிறுத்தலை, தாலாட்டை பாடிக்கிட்டே இருக்கு. அவன் பயந்து போய் கிட்டாரை வச்சுட்டு ஓடிட்டான். பாட்டை முடிச்சுது, நானும் பதிவுக்கறியை நிறுத்திட்டு, ஏமா அவர் அவ்வளோ இதாக பார்த்தீங்க அவர் ஓடினார் அப்படின்னு. என்னுடைய தாய்மொழி அபார்ஜினல் மொழியில் நான் என் தாலாட்டை பாடிக்கொண்டிருக்கிறேன், என் தாய்மொழியில் பாடிக்கொண்டிருக்கிறேன். அவன் அந்நிய மொழி ஒரு இசைக்கருவியை கொண்டு வந்து அதற்கு ஒத்திசைவாக எப்படி வாசிக்கலாம்? அந்த கோபத்தில் தான் அப்பா நான் போயிட்டேன். தன்னுடைய தாய்மொழிக்கு ஒரு அந்நிய இசைக்கருவியை கூட பயன்படுத்த விரும்பாத பூர்வ குடிகள் அபார்ஜினல்ஸ் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாமளும் பூர்வக்குடி தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடினா என்ன? பூர்வக்குடி தான். உலகத்திலேயே மூத்த ட்ரைபிள்ஸ் யாருன்னு கேட்டால் தமிழன் தான். அதை முதல்ல உணரணும். நீங்கள் ஒரு சங்க மன்னன் உணர்ந்தான் எப்படி தெரியுங்களா? அவன் மலையில் தானே நம்ம முதல்ல வாழ்ந்தோம், குறிஞ்சியில் வாழ்ந்தோம், அப்புறம் முல்லை, அப்புறம் மருதம், நெய்தல் எல்லாமே. ஆனால் தரையில் வந்து அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அந்த மன்னன் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய பூர்வகுடி மக்களுடைய வாழ்க்கை இருக்கலவா, வேட்டை வாழ்க்கை, அந்த வேட்டையை வாழ்க்கை வாழ்வதற்காக அந்த ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் ஒரு வேடுவனாக காட்டுக்குள் போகிறான். இன்னமும் குவைத்தில் துபாயிலெலாம் அது இருக்குது. அவர்கள் மிகச்சிறந்த செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள். ஆனாலும் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் எங்கோ அவருடைய மூத்தவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் போய் ஒரு கூடாரம் போட்டுக்கொண்டு அந்த முன்னோர்கள் எப்படி சமைத்து உண்டார்களோ, அவர்கள் என்ன உண்டார்களோ, அந்த பூர்வகுடி வாழ்க்கையை வாழ்ந்து விட்டுகிற மரபு இன்றைக்கும் குவைத்தில் துபாயில் இருக்கிறது. அப்படி சங்க இலக்கியத்திலும் ஒரு புலவன் தன்னுடைய பூர்வகுடி வாழ்க்கையை வாழ்வதற்காக அவன் உள்ளே போகிறான். ஒரு மானை வேட்டையாடி கொண்டு வந்து போட்டிருக்கிறான். அவனுடைய உதவியாளர்கள்லாம் கொஞ்சம் தூரத்திலே இருக்கிறார்கள். இரவலர்கள் புலவர்கள் அந்த வழியே வருகிறார்கள். பார்த்தவுடன் மன்னனுக்கு மகிழ்ச்சி. அவர்களுக்கு மன்னன் என்று தெரியவில்லை. வந்தவுடன்
ரொம்ப தூரம் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வந்து உட்காருங்க என்று சொல்லி அவன் அந்த மானை அறுத்து சுட்டு அவனுக்கு சுவையாக அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்து தன் கையில் மாட்டியிருந்த அந்த அணிகலனையும் கழுத்தில் மாட்டியிருந்த அணிகலனையும் கொடுத்து விட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். உடனே அவர்கள் போகிறார்கள் போகிறார்கள். போகிற வழியில் எங்களுக்கு ஒரு காட்டான், ஒரு வேட்டுவன் எங்களுக்கு மான் சுட்டு கொடுத்தான் என்று பிறரிடம் சொல்ல சொல்ல, அவனுடைய அடையாளம் என்ன என்ன என்று கேட்க, அவர்கள் அதை சொல்ல சொல்ல, அவன் மன்னன் என்பதை அதன் பிறகுதான் அறிந்தோம். அவனிடம் நாங்கள் என்ன பேர் என்று கேட்டோம், உனக்கு எதுக்கு பேர் என்று கேட்கிறான், நீ எந்த நாடு என்று கேட்கிறோம், உனக்கு எதற்கு அதெல்லாம், பசியாரிட்டியா, நீ போ என்று ஒரு மன்னன் தன் புகழையும் விரும்பாமல் பெயரையும் சொல்லாமல் தன்னுடைய பூரகுடி வாழ்க்கையை வாழ்ந்த அந்த இனத்தில் பிறந்த அந்த தாய், நம் தமிழ் தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் நாம். நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற தமிழ் மொரீஷியஸில் என் தமிழர்கள் பேசவில்லை. அவர்கள் கிரியோல் என்கின்ற ஒரு பிரெஞ்சு காலனி ஆதிக்க மொழியைத்தான் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மொரீஷியஸில் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் அடையாளம் என்றால் அது முருக வழிபாடு மட்டும்தான். அவர்களைப் போல் விரதம் இருந்து கந்தசஷ்டியை சொல்லி அந்த முருகனை வழிபடுகிற தூய தமிழர்கள் உலகத்திலேயே இல்லை என்று சொல்லலாம். அவர்களுக்கு தமிழ் பேச தெரியாது, முருக வழிபாடு மட்டும்தான் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்துகிற வாழ்க்கை. அவர்களுடைய பணத்தாள்களில் முதலில் ஆங்கிலம் இருக்கிறது, அடுத்து தமிழ் இருக்கிறது, அடுத்து ஹிந்தி இருக்கிறது. ஒரு இந்தியாவின் உயர் அதிகாரி, தூதரக அதிகாரி ஐயா, ஒரு முறை இந்தியாவின் பெரிய மொழி ஹிந்தி, இது ஒரு சிறு மாநிலத்தினுடைய மொழி தமிழ், எனவே ஆங்கிலத்திற்கு அடுத்து இந்தியை போடுங்கள், இந்திக்கு பிறகு மூன்றாவதாக வேண்டுமானால் தமிழை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்ல, அவர்களும் அப்படி பணத்தாள்களை அச்சடித்தார்கள். தமிழ் பேச தெரியாத தமிழர்கள் கிரியோல் என்ற ஒரு பிரெஞ்சு காலனி ஆதிக்க மொழியை பேசிக்கொண்டு உறவாடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள். இரண்டாவது இடத்தில் இருந்த தமிழை மூன்றாவது இடத்தில் அச்சடித்து விநியோகம் செய்த அந்த பணத்தாள்களை பார்த்த உடனே அந்த தாய்மொழியில் பேச மறந்த என் மொரீஷியஸ் தமிழர்கள், என் தாய்மொழியை எப்படியடா இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு கொண்டு போனீர்கள் என்று அத்தனை பணத்தையும் கொளுத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். என் தாய் தமிழை காப்பாற்றினார்கள், என் மொரீஷிய தமிழர்கள் காப்பாற்றினார்கள். வரலாறு. அதன் பிறகு அந்த அரசு இவர்களுடைய உணர்வை உணர்ந்து, இன்றைக்கும் நீங்கள் மொரீஷியஸ் பணத்தாள் என்று போட்டு பாருங்கள், இரண்டாவது இடத்தில் என் தமிழ்த்தாய் புன்னகைத்து கொண்டு பெருமிதத்தோடு நின்று கொண்டிருப்பாள். சிங்கப்பூரிலே ஆண்டுக்கு ஒரு திங்கள் தமிழ் திங்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் அழகை நீங்கள் சிங்கப்பூருக்கு சென்றால் பார்க்கலாம். மலேசியா புதுக்கவிதையை விட மரபுக்கவிதைக்கு ஒரு மாண்பு தருகிற ஒரு நாடாக அந்த மொரீஷியஸ். என் முருகனை பத்துமலையில் வைத்து கொண்டு அவர்கள் காட்டுகிற அந்த உலகத்திலேயே வருகிற அத்தனை பேரும் ஒரு சுற்றுலா தலமாக நினைக்கின்ற என் முருகனின் இடத்தை வடிவமைத்து தந்தவர்கள் மலேசிய தமிழர்கள். எல்லா இடத்திலும் தமிழ் இருக்கிறது, என் தமிழ்நாட்டில், என் தமிழ்நாட்டில். தமிழ்தாய் பதறுகிறாள், கெஞ்சுகிறாள், என்ன செய்ய போகிறீர்கள் தமிழர்களே, என் தமிழ்த்தாயின் விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறீர்களா சொல்லுங்க. தமிழ் வாழ்கன்னாவது சொல்லுவீங்களா? என்னன்னா, குவைத்துக்கு போயிருந்தோம். குவைத்தில் ஒரு ஆள் என்ன சொன்னார், நீங்கள் குளிரூட்டப்பட்ட பெரிய அரங்கத்தில் தொழிலாளர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் பேசி கைத்தட்டல் வாங்கி கொண்டு, அடடா தமிழர்களெல்லாம் செல்வச் செழிப்போடு வாழ்கிறார்களே என்ற மகிழ்ச்சியோடு போகாதீர்கள் அண்ணா என்று ஒரு தேநீர் கடைக்காரர், நாளை உங்களை ஒரு இடத்திற்கு அழைத்து போகிறேன் என்று என்னையும் இன்னொரு தம்பியையும் அழைத்து போனார்கள். போகிற போதே நம்ம புளிச்ச கீரை கட்டு போல் அந்த ஒட்டகத்திற்கான அந்த கீரையை அவர்கள் எடுத்து அந்த இதில் வச்சாங்க. கொண்டு போன பிறகு பட்டி பட்டியாக ஒட்டகங்கள் மேய்க்கிற தம்பிகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள்.
அதில் தமிழர்களும் இருந்தார்கள், பிறமொழி இளைஞர்களும் இருந்தார்கள். ஒரு ஒட்டகம் மேய்க்கிற தம்பியை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த தம்பி சொன்னான், எங்களுக்கு அந்த உரிமையாளர் வந்து இந்த சுவை உணவு, இந்த ரொட்டியை ஒரு வாரத்திற்கு தந்துவிட்டு போவார். முதல் நாள் சாப்பிடலாம், இரண்டாவது நாள் சாப்பிடலாம், மூன்றாவது நாள் தண்ணீரை தொட்டுத்தான் அதை ஈரப்படுத்தி நாங்கள் சாப்பிட வேண்டும், நாலாவது நாள் ஐந்தாவது நாள் எல்லாம் அதை நாங்கள் சாப்பிடவே முடியாதுன்னா. நான் ஒரு ஒட்டகத்தை மேய்க்கிறேன், அது திடீரென்று இழுத்து கொண்டு ஓடினால் நான் அந்த சுடும் மணலில் பாலைவனத்தில் அது இழுக்க இழுக்க சுட சுட அம்மா 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 என்று கத்துவோம். அது என் காதுகளில் மட்டும்தான் நான் திரும்பி வந்து ஒலிக்கும். இந்த வாழ்க்கையைத்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னான். அப்புறம் எங்களை கீரையை கொடுக்க சொன்னாங்க. எல்லாம் கொடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் மேடையில் பேசும்போது இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள்ட்ட வரதட்சணை வாங்க மாட்டோன்னு உறுதி எடுக்க சொல்லுங்கண்ணா. எங்கள் தங்கைகளுடைய வாழ்க்கைக்காகத்தானே நான் கடன்பட்டு இங்கே வந்து இந்த வேகாத வெயில் இந்த ஒட்டகம் மேய்ச்சி வாழறோம் என்று சொன்ன தம்பிகளை சந்தித்தோம். ஆனால் அந்த தம்பிகள் அனைவரும் எங்களை கண்ணீர் விட வைத்துவிட்டு கொஞ்ச தூரம் சென்று எங்களை திரும்பி பார்க்க சொன்னார்கள். அந்த ஒட்டகங்களுக்காகவும் எம் தமிழ் பிள்ளைகளுக்காகவும் அங்கே இருக்கின்ற அந்த இரும்பு தொட்டி கருப்பு இரும்பாக இருந்தது. ஆனால் அதில் தமிழ் வாழ்க என்று வெள்ளையில் என் பிள்ளைகள் அங்கே பாலைவனத்தில் எழுதி வைத்தார்கள். 10 பேர் படிப்பதற்கு அவன் 30 அடி உயரம் ஏறி சென்று தமிழ் வாழ்க என்று எழுதினானே, அந்த எழுத்தில் என் தமிழ்த்தாய் மகிழ்ச்சி அடைகிறாள், மகிழ்ச்சி அடைகிறாள். அந்த தமிழ்த்தாயை என்ன செய்யலாம்? என் சிலம்பொலி செல்லப்பனின் செல்ல பிள்ளை என் கொங்குவேள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறான். சின்ன பிள்ளையாக அம்மாவுக்கும் அப்பாவுக்குமான அந்த குறும்பு பிள்ளை தமிழுக்காகவே வாழ்ந்தவன், தமிழுக்காகவே சிந்தித்தவன். அந்த தமிழ்த்தாய் உங்களிடம் கெஞ்சுகிறாள், என் அன்பான பிள்ளைகளே, என் அன்பான பிள்ளைகளே, உங்கள் பெயர்களில் நான் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். உங்கள் பள்ளிகளில் தமிழ்த்தாய் நான் இருக்கிற அந்த மொழியில் படிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். என்னை வைத்து கொண்டு திருமண வாழ்த்தை பாடமாட்டோம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள். எங்களை வைத்து கொண்டு எந்த இலக்கியமும் சிறப்பில்லை என்று நீங்கள் வேறு வேறு இலக்கியங்களை தேடத் தொடங்கிவிட்டீர்கள். நான் வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களே. எங்களுடைய அன்பான உலகத்தமிழ் உறவுகளே, தமிழ்த்தாய் கெஞ்சி கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், ஏதாவது ஒரு தேதி, ஏதாவது ஒரு நாள் குறிப்பிடுங்கள். தாய், தமிழ்த்தாய், அம்மா, வருகிறேன், என்னை கருணை கொலை செய்து விடுங்கள். நீங்கள் சிறப்பாக வாழுங்கள், செல்வமாக வாழுங்கள். உங்களுக்கு பணம்தானே முக்கியம், தாய் முக்கியம் இல்லை அல்லவா, தமிழ்த்தாய் முக்கியம் இல்லை அல்லவா. என்னை தயவு செய்து தமிழர்களே, நீங்கள் எல்லோரும் கூடி என் தமிழ்த்தாயாகிய என்னை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள் ஐயா. உலகத் தமிழர்களே, என்ன பதில் சொல்ல இருக்கிறீர்கள்? நன்றி, வணக்கம்.